ஹே ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் லிட்டலி ஜார்ஜ். ஸோ இதில் இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டே வந்து பல நாள் ஆகுது. வீடியோ போடுறதுக்கான சந்தர்ப்பமும் வந்து ப்ராப்பராக வந்து அமையலை. இந்த யூடியூப் சேனலை நம்ம ரீடிஃபைன் பண்ணப்போ வந்து நிறைய புக்ஸை பற்றி பேசணும், நிறைய ஃபிலிம்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசணும், இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்து இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அதுக்கான டைம் வந்து ப்ராப்பராக வந்து அமையலை. பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த புக்கை வந்து படிச்சிருப்பீங்க. பட் இந்த வீடியோ வந்து அந்த காடோடி அப்படிங்கிறதோட ஒரு சின்ன கிளிம்ஸ் ஆஃப் சம்மரி அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த காடோடி அப்படிங்கிற புக் வந்து எதை பற்றினது, இதில் இருக்கிற சில கேரக்டர்ஸை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். இந்த ஃபைனலாக இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்பாய்லர் வந்து சொல்ல போகிறதில்ல. பட் ஸ்டில் இந்த புக்கில் எனக்கு வந்து எதெல்லாம் வந்து ஒரு கீ டேக்அவேவாக வந்து நான் வந்து நினச்சினோ அதை மட்டும் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த காடோடி அப்படிங்கிற புக்கு வந்து நக்கீரன், ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் முக்கியமான ஒரு எழுத்தாளர், இந்த ஜென்ரேஷனோட முக்கியமான ஒரு எழுத்தாளர் தான் நக்கீரன் அப்படிங்கிறவர். ஸோ இவர் எழுதின ஒரு புக்கு தான் இந்த காடோடி அப்படிங்கிற புக்கு. இந்த காடோடி அப்படிங்கிற புக்கு எதை பற்றினது அப்படின்னு பார்க்குறப்போ, இப்பேரே வந்து என்ன காடோடி ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கு இதெல்லாம் யோசிக்கிறப்போ, இந்த புக்கு வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய போர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டு, மலேசியாவில் இருக்கக்கூடிய சண்டகான் போர்னியா இந்த மாதிரியான இந்த ஃபாரஸ்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த நம்ம ரைட்டர் வந்து அவர் தான் நரேட்டர் இந்த புக்கோட. ஸோ அவர் வந்து இந்த டிம்பர் ஒர்க்கு, ஒரு டிம்பர் ஆர்கனைசேஷனுடைய ஒரு முக்கியமான அலுவலராக வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அதாவது மரம் வெட்டுற ஒரு பெரிய நிறுவனத்துடைய அலுவலராக இவர் வந்து போகிறாரு. உள்ளே போய் போன ஃபஸ்ட்டு டேட்லேருந்து திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த காட்டில் என்னெல்லாம் நடக்குது, இவங்க மரம் வெட்டுறப்போ அவங்க வந்து கேம்ப் அமைக்கிறாங்க இல்லையா, அங்கே இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான மக்கள், அந்த மக்களுடைய கல்ச்சர் என்ன, பல நாடுலேருந்தும் பல ஊர்லேருந்தும் அந்த மக்கள்லாம் வந்து வருவாங்க வேலை தேடி ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மக்களுடைய வாழ்வியல் வந்து என்ன, அந்த காட்டுடைய அம்சங்கள் என்ன, காட்டுடைய பண்புகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் இது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த விலங்குகளை பற்றி படிக்கிறப்போ. ஏன்னா நான் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கும் நான் வந்து போயிருக்கேன். ஸோ எல்லா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கும் நாங்கள் வந்து போகிறப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் வந்து போயிருக்கேன். எல்லா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிக்கு போகிறப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்க மைண்ட் செட் வந்து எப்படியாச்சும் டைகரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போவோம். பட் இந்த காட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ அங்கே நிறைய விலங்குகள் இருக்கும். டைகரை மட்டும் வந்து ஒரு காட்டை உருவாக்குறது கிடையாது, சின்ன சின்ன விலங்குகள்லேருந்து பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் சேர்ந்து தான் அது வந்து ஒரு காடு அப்படிங்கிறது. இந்த புக்கில் இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு காட்டுடைய பெர்ஸ்பெக்டிவே வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு. என்னடா நம்ம வந்து ஒரு பெரிய வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கு போயிருக்கோம், இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அது வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஒரு காடுனா என்ன, ஒரு காட்டை வந்து என்ன மாதிரியான விலங்குகள் வந்து உருவாக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த புக்கில் இருக்கும். முக்கியமாக ஃபாரஸ்ட்டை பற்றி, ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய லைஃப்ஸை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தனி அதில் அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் யார், அந்த ட்ரைப்ஸோடைய லைஃப் ஸ்டைல் வந்து என்ன மாதிரியெல்லாம் இருக்கும், காட்டையே அழிக்காமல் காட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்களாம் எப்படி வந்து சர்வைவ் பண்ணியிருக்காங்க, சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹோல் நியூ ஜேர்னியாக வந்து இந்த புக் எனக்கு வந்து இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக வைல்ட் லைஃப் மேலே வந்து எனக்கு ரீசண்டாக நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதோடைய அது எதனாலும் தெரியல, ரீசண்டாக வந்து திடீர்னு வைல்ட் லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு. பட் இந்த புக்கு படிக்கிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆச்சு. நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன், காட்டை பற்றி, அனிமல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் வந்து அப்படியே ஆன் த ஃப்ளோவில் நிறைய விஷயங்கள் அங்கங்கே வந்து நிறைய அங்கங்கே சேடான மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும். முக்கியமாக இதில் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான ஒரு நாலு கேரக்டர்ஸ் நான் வந்து சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஓமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. இந்த ஓமருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம ரைட்டர் நக்கீரனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஓமர் அப்படிங்கிறவர். இங்கே இந்த ஆர்கனைசேஷனில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர். இவருக்கு வந்து இவர் வந்து ஒரு டேட்டா பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இந்த புக்கு படி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் பற்றி நிறைய விஷயங்கள் அவர் வந்து நக்கீரனுக்கு அவர் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டராக இந்த ஓமர் வந்து இருப்பார். அதாவது ஒரு காட்ஃபாதர்
ஆப்ஜெக்ட் மாதிரி இந்த இந்த ஓமர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இருக்கும். ஓமருங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. செகண்ட் வந்து பிலியவ் அப்படிங்கிறவர். இந்த பிலியவுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இந்த புக்கில். ஏன்னா இந்த பிலியவ் வந்து ஒரு ட்ரைப் ஆக்சுவலி. ஸோ அந்த அவரோட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு, அவரோட லைஃப் இன்றைக்கி டேட்டுக்கு எப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்காரு, இந்த பிலியவுங்கிறவர் தான் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ட்ரைபுடைய லைஃபுடைய சாட்சி வந்து இவர் தான். ஒரு ட்ரைபல் லைஃப் வந்து எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இந்த பிலியவ் வந்து இந்த புக்கில் வந்து இருந்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் ரலாங்கிற ஒரு பொண்ணோட கேரக்டர் இருக்கும். அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு நல்ல ரொமான்டிக் போர்ஷன் வந்து அந்த ரலாங்கிற கேரக்டர் வரப்போ ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதெல்லாம் தாண்டி அண்ணா அப்படிங்கிற ஸோ ஒரு குக் வந்து இருப்பாங்க. அவங்களோட கேரக்டரும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்து எழுதியிருப்பாங்க அந்த கேரக்டர்லாம் வந்து. இது எல்லாமே உண்மை, அதாவது உண்மையாக நடந்த விஷயத்தை பேஸ் பண்ணது. உண்மையாகவே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த காட்டில் அவர் ஒர்க் பண்ணும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த புக் ஃபுல்லாக வந்து கண்டினியூவாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படியே கொட்டி கிடக்கும், அவ்வளோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். காட்டை பற்றி, அனிமல்ஸை பற்றி, அனிமல்ஸோட லைஃப் பற்றி, அது மாதிரி ஹண்டிங்கை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். இதை வந்து நான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஹண்டிங் அப்படிங்கிறதுல நம்ம, அதாவது ஹியூமன்ஸ், நார்மல் ஹியூமன்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரைப் வந்து ஒரு ஹண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஹண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக ஹண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பெருமைக்கு தான் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து இத்தனை புலியை நான் வந்து சுட்டிருக்கேன், இத்தனை விலங்குகளை சுட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிறதுக்காக வந்து ஹண்ட் பண்ணவங்க தான் நம்ம இதில் வந்து நிறைய. நம்ம ஹிஸ்ட்ரியாக எடுத்து பார்த்தோன்னாவே இதுதான் வந்து நிறைய இருக்கும். பட் ஒரு ட்ரைப் ஹண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சர்வைவலுக்காக ஹண்ட் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க வந்து ஒரு விலங்கை வந்து ஹண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எந்தெந்த சீசனில் எந்தெந்த விலங்குகள் வந்து இனப்பெருக்கம் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த டேட்டா. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசம்பர், நம்ம நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் டைகர் வந்து இனப்பெருக்கம் பண்ண போகுது. டைகரை மேக்ஸிமம் ஹண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டைகரை வந்து அவங்க ஹண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த சீசனில் டைகர் வந்து இனப்பெருக்கம் பண்ணும், அப்போ நம்ம டைகரை நம்ம வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமில் இனப்பெருக்கம் பண்ணாத ஒரு அனிமலை வந்து அவங்க வந்து ஹண்ட் பண்ணி அதை வந்து அவங்க ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஃபுட்டு தேவை வேணும், அதே நேரத்தில் காட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸோடைய பாப்புலேஷன் வந்து குறையக்கூடாது. இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இந்த ட்ரைப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால நேச்சருக்கு அவங்களால ஒரு பெரிய பாதிப்புங்கிறது வந்து உண்டாகிறது கிடையவே கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் போய் ஹண்ட் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கேடு வந்து வருது. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த புக்கில் வந்து அப்படியே ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இந்த ஆத்தர். ஸோ ஹோப்ஃபுல் இந்த புக்கு இந்த வைல்ட் லைஃப் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அனிமல்ஸோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்கும், ட்ரைப்ஸோட லைஃப், இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க, முக்கியமாக இதெல்லாம் தாண்டி ஒரு லைஃபுக்கே வந்து ஒரு பெரிய லெசன் வந்து இந்த புக்கில் அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த புக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இந்த புக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் வந்து கிடைக்குது, நிறைய வெப்சைட்ஸில் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு பனுவல் அங்கே தான் நான் வந்து வாங்கினேன், panuval.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறது மூலிமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வரும். ஸோ முடிஞ்சால் இந்த புக்கை வந்து வாங்கி படிங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவிலே இந்த புக்கோட சம்மரி நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த சம்மரி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் நம்ம வந்து இது மாதிரி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாட்காஸ்ட்டோட லிங்க்கும் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் முடிஞ்சால் டைம் இருந்தால் வந்து கேளுங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு அந்த பாட்காஸ்ட்டும் பிடிக்குது அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல நம்மளோட பாட்காஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.